மகாராஷ்டிரா மாநிலத்துல 750 கிலோ வெங்காயத்துக்கு வெறும் 664 ரூபாய் மட்டுமே கிடைத்ததால விரக்தி அடைந்த விவசாயி அந்த பணத்தை பிரதமர் பொது நிவாரண நிதிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதுலயும் மணி ஆர்டர் செலுத்துறதுக்கு தன்னுடைய பணத்துல இருந்து 54 ரூபாய் கமிஷனா செலுத்தி இருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற நாசிக் மாவட்டத்துல வசித்து வர சஞ்சய் சத்தே எனும் விவசாயி கடந்த 2010 ஆண்டுல இந்தியால சிறந்த முறையில விவசாயம் செய்யும் விவசாயிகள்ல ஒருவரா தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை சந்திக்க மத்திய விவசாயத்துறை அமைச்சகத்துல தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில இவர் தனது விளை நிலத்துல பயிரிட்ட வெங்காயங்கள்ல மொத்த விற்பனைக்காக சந்தையில விற்க சென்றப்போ கிலோ 1 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படும்னு வியாபாரிகள் தெரிவித்திருக்காங்க. இருந்தும் இறுதியா 1 கிலோ வெங்காயம் 1.40 காசுகளுக்கு விற்கப்பட்டு 1064 ரூபாய் கிடைச்சிருக்கு. 4 மாதமா கஷ்டப்பட்டு உழைத்து இறுதியில வெறும் 1064 ரூபாய்க்கு மொத்த வெங்காயமும் விலை போனதால வருத்தத்தோடையும் ஆத்திரத்தோடையும் மொத்த பணத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி பேரிடர் நிவாரண நிதிக்கு அளித்திருக்காரு. இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில 2 இந்தியாவை உருவாக்கியிருக்காரு. ஒரு இந்தியா அம்பானிக்கானது, மற்றொரு இந்தியா ஏழை எளிய விவசாயிகளுக்கானதுன்னு விவசாயிகளோட பிரச்சனைகளுக்கு பிரதமர் மோடி காது கொடுக்க தயாரா இல்லைனும் கடுமையா சாடியிருக்காரு. விலைவாசிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிற அதே சமயத்துல விலைய வைக்கிற விவசாயிகளோட நிலைமை மோசமாக என்ன காரணம்? 2017 ஆம் ஆண்டு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்தியால நெல் விளைஞ்சிருக்கிறதா கூறப்படுது. அதே சமயம் அரசாங்கம் விவசாயத்துக்காக ஒதுக்கிய பட்ஜெட்டும் 111% அதிகரிச்சிருக்கிறதா அவர்கள் வெளியிட்ட ஆய்வறிக்கையின் மூலமா தெரிய வருது. இருந்தும் 2017 ஆம் ஆண்டுல பயிர்களோட விலை கணிசமா குறைஞ்சிருக்கு. விவசாய கடன் 20% அதிகரிச்சிருக்கு. மேலும் விவசாயத்தை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுறதாகவும் தெரிய வந்திருக்கு. 2018 ஆம் ஆண்டுல மட்டுமே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியால விவசாயிகளோட போராட்டம் காணப்படுது. இவர்களுடைய போராட்டங்களுக்கான காரணங்களை இந்தியாவோட விவசாய பொருளாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதா காட்டுற டேட்டாக்கள் விளக்கமளிக்குது. சென்சஸ் 2011 வெளியிட்ட அறிக்கையின்படி 10 வருஷத்துல 8 மில்லியனுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய தொழில விட்டதா சொல்லப்படுற அதே நேரம் விவசாய நிலங்கள்ல வேலை பார்க்கிற கூலி வேலையாட்கள் 37 மில்லியன் அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கு. விவசாய தொழில ஈடுபடுறவங்கல கிட்டத்தட்ட 70% பேருடைய மாத சம்பளம் அவருடைய வீட்டு செலவுக்கே போதிய நிலையில இல்லேனும் இதனால கடன் வாங்குற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறதாகவும் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ் நடத்திய ஆய்வுல தெரிய வந்திருக்கு. மேலும் 2016 ஆம் ஆண்டின்படி 10 வருஷத்துல 142,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் இதுல பாதி விவசாயிகளுடைய தற்கொலைக்கு கடன் பிரச்சனை காரணமா இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து உணவு மற்றும் வாணிகம் ஆய்வாளர் தேவேந்தர் சர்மா பேசியப்போ அரசாங்கம் விவசாயிகளை விவசாயத்தை விட்டு அனுப்ப முயற்சிக்கிறதாகவும் அதை செய்யறதுக்கான வேலையாக விவசாய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய விடாம செய்யறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. விவசாயிகள்லயே சிறிய நிலங்களை வைத்து விவசாயம் செய்யறவங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுறதாகவும் பல ஆய்வறிக்கையின் மூலமா தெரிய வந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய பயிர்களுக்கு அரசாங்கத்தோட MSP இல்லாததுன்னு விவசாயிகள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த MSP எனப்படுற மினிமம் சப்போர்டிங் பிரைஸ் உணவு தேவை இல்லாத சமயங்கள்லயோ அல்லது பயிருக்கான விலை குறைஞ்சாலோ அரசு அந்த பயிருக்கு நிர்ணயித்த விலையா இது குறிக்கும். இதன் மூலமா விவசாயிகள் நஷ்டம் அடையாம இருக்க இது உதவும். இந்த முறை செயல்படுத்தப்படாததால விவசாயிகள் தங்களோட பயிர்களை ஏலத்துக்கு விடுற நிலைமைக்கு தள்ளப்படுறதாகவும் அதுல மிகவும் குறைந்தபட்சம் பணத்திலேயே ஏலம் எடுக்கப்படுறதால அந்த பயிரை விளைய வைக்க அவர்கள் அத்தனை மாதம் உழைத்த உழைப்பும் அதற்காக வாங்கிய கடனும் இவர்களுக்கு கூடுதல் சுமையா வந்து சேர்வதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டுடைய ஜூன்ல இருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ள விளைய வைக்கப்படுற கரீஃப் கிராப்ஸ் அதிக அளவுல நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறதா விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பேசிய ஒரு விவசாயி சேசியம் பயிர் விலைய 90-100 நாட்கள் கிட்ட ஆகும். இது ஒரு ஏக்கருக்கு 9,000 ரூபாய் லாபத்தை அடைஞ்சா அந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் செலவா 90 ரூபாய் கிடைக்கும். இது விவசாய நிலத்துல வேலை பார்க்கிற வேலையாட்களுக்கு கிடைக்கிற ஒரு நாள் கூலியை விட குறைந்த வருமானம்னு வேதனையோட தெரிவிச்சிருக்காரு. பயிர் செய்யற விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை வித்துட்டு விளை நிலங்கள்ல வேலை செய்ய போக காரணமும் இதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக அவர்கள் கடந்த ஆண்டு நடத்திய போராட்டங்கள் மூலமா கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் பலனளிக்காததையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுல அதிகாரிகளுடைய பொறுப்பின்மை மற்றும் அவர்கள் செய்யற மோசடியாலையும் திட்டம் தெளிவா இல்லாததாலையும் அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில சமீபத்துல வெளியான 2வது காலாண்டுக்கான மொத்த உற்பத்தி குறித்த அறிக்கையில விவசாயம், காடுகள் மற்றும் மீன்கள் உற்பத்தியில
3.8% அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல இந்த விவசாயத்துல மட்டும் வெறும் 0.5% மட்டும் தான் உயர்ந்திருக்கிறதா காட்டியிருக்கு. இதன் மூலமா 2வது காலாண்டுல விவசாய உற்பத்தி மிகவும் மோசமா இருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல ஜூலைல இருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ள விலைவாசியும் 3.6% அதிகரிச்சிருக்கிறதா அந்த ஆய்வறிக்கை மூலமா தெரிய வருது. இதனால ஏழை விவசாயிகள் தங்கள் பயிர்கள் விற்பதன் மூலமா கிடைக்கிற வருமானத்தை விட அவர்கள் குடும்பத்துக்காக வாங்குற உணவுகளுக்கு மிகவும் அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுறது தெரிய வருது. பயிரை விளைவிக்க எடுக்கிற கால நேரத்துல அவர்கள் குடும்பம் நடத்த தேவையான பணம், விளைவிக்க ஆகிற செலவுகள், இதையெல்லாம் கடனா வாங்க நேரும் போது பயிர் விளைந்ததும் அதை விற்று ஈடு செய்யலாம் நினைக்கும் போது அது ஏலத்துல குறைந்த விலையில வாங்குவதால இவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுறது மட்டும் இல்லாம கடன் தொல்லைக்கும் ஆளாகிறதா வேதனையோட விவசாயிகள் தெரிவித்து அரசு இந்த நிலையை மாற்ற தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு பல்வேறு போராட்டங்களை நடத்தி வராங்க. இந்நிலையில இவர்களுக்கு தீர்வு கிடைக்குமான்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஜஸ்ட் நியூஸ்க்காக ஜனதா பிரதர்ஸ்.